வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரை நாட் டு லாஃப் வீடியோ தான். சி, ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கண்டென்ட் இல்லாதனால என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து கேமராமேன்ட்ட சொல்லி ஒரு சில வீடியோஸ் நான் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அதை பார்த்ததும் குபீர் சிரிப்பு வரும்னு சொன்னால் என்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். நல்லா இருக்குமாடா? என்ன நல்லா இருக்குமா? என்ன இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ அது நல்லா காமெடியா இருக்கான்னு பாப்போம். இது வந்து உங்களுக்கு குபீர் சிரிப்பு உள்ள வீடியோ. இதுக்கு நீங்க விழுந்து வந்து சிரிச்சீங்க வேற. அவ்வளோ அவனு பெருசா சிரிப்பு இல்லையா? சரி, அடுத்து பார்ப்போம். இருந்தாலும் அவரே அந்த இதை மறைக்கிறார் பாரு, அந்த வழி தெரியாம அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணும். ஆகா எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு. ஆனா இது பெருசா ஒன்றும் சிரிப்பு வரல. ஐயா, அந்த சேலஞ்சை மிஸ் பண்ணுவோமோ? கண்ட்ரோலா இருக்கும்டா. ஏ, இந்த டிக்டாக்ல பண்ணுவாங்களே, அதானே இது? சரி, அடுத்த வீடியோ. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சில சில வீடியோலாம் காமெடியாக தான் இருக்கு. அடுத்த வீடியோ. அடிச்சுட்டா என்ன? அடிப்பட்டது என்னமோ கால் இல்லை. தொடைய சொன்னேன், தொடை வந்து பாருங்க, லைட்டாக அடிபட்டு பாருங்க. அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சாமி, உன்னை பற்றி எனக்கு தெரியும். இது போல சம்பவங்கள்லாம் சைக்கிள் ஓட்டும் போது, பார் சைக்கிள் ஓட்டும் போது நடக்கும். நம்ம ஏறி மெதிக்கும் போது டக்குன்னு செயின் கைண்டுடும். அந்த நேரத்தை பலாங்குன்னு அடிக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணே அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும். அதே போலதான் இவருக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போறாரு பாருங்க, அப்படியே கேஷுவலா. நாலு நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரங்களில் இது போல கெத்து மூமெண்ட் நம்ம பண்ணும்போது வாரி விட்டுறோம். அதே தான் இவருக்கும் நடந்திருக்கு. நமக்கு இந்த ட்ரை டு நாட் லாஃப் சேலஞ்செலாம் செட் ஆகாது போலையே. அடிக்கடி சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கு. மனநிலையை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நிறையத்தையும் பார்த்துட்டேன் இந்த வீடியோ. இது என்னடா இது, நமக்கு இந்த ட்ரை டு நாட் லாஃப் செட் ஆகாது போலயே. நார்மலாகவே நம்ம சிரிப்பு வரும், இங்கடா சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. த்ரீ சிக்ஸ்டி வியூவில் போயிட்டு விழுகலாம் வரா. பார்த்து போகணும். இந்த வயல் வரப்பில் என்னென்ன கிடக்குனே தெரியாது. கொஞ்சம் ஸ்பீடாக போனீங்கன்னா இதான் நடக்கும். பட் இது அப்படி விழுந்தாலுமே அதை சமாளித்து மறுபடியும் ஒரு ஆட்டு தப்பட்டாரு பாருங்க. அங்கே தான் நிற்கிறாரு நம்ம தலைவர். நல்லா இருக்கு. இது தானே பிரேக் டான்ஸு? பிரேக் டான்ஸு. இது போலதான் சேத்து பக்கத்தில் போனா இதே நிலைமை தான் நடக்கும். பாவம் அந்த பொண்ணுங்க, ஏன்டா அப்படி பண்ணீங்க? இது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா. கிரிக்கெட் விளையாடும் போது இது போல சர்க்கிள் நடக்கிறது. அதனால இதில் அதிகமான சிரிப்புகள் எனக்கு வரல. ஆனால் இது எனக்கே நடந்திருக்கு.
மழை டைம்ல இது போல சர்க்கரைகள் நடக்கிறது சகஜம் தான். இன்னும் கொஞ்சம் சேஃபா போகணும், இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். ஐயோ முட்டாள், எது முட்டாளா இப்ப பாரியா? இதுக்கு முன்னாடி நான் சிரிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சிரிக்கவே மாட்டேன். தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சாகசம் பண்ணலான்னு நினச்சாரு, ஆனால் அது அவருக்கே பாதகமாக இருந்துட்டு. அடுத்த வீடியோவாவது என்ன ஒரு குபீர் சிரிப்பு சிரிக்க வைங்களா, மக்க மக்க வீடியோவாக போட்டு வச்சிருக்கீங்க. சிரிக்கல சிரிக்கல சேலஞ்ச் சிரிக்கல சிரிக்கல என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான், என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? வியாபாரம் இல்லாத பையங்க. இருந்தாலும் சரியான கேம் தான் இது, யானை கட்டி விளையாடுறது ஜாலியா இருக்கும். இருந்தாலும் அவருக்கு நிமிஷத்துல உடைய உசிர் பயத்தை காட்டிருக்கீங்க சுத்தி விட்டு. ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுக்குறான், தடுமாறிட்டு போல. இருந்தாலும் இதுவும் பேண்டிக் சாமி வந்துட்டு போல சிரிக்கல. சிரிக்கல நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சிரிக்கல கண்ட்ரோலாக தான் இருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? ஃபுட்பால பொதுவாக நடக்கிற விஷயங்கள் தான், இருந்தாலும் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். சிரிக்கல இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அது சேஃபா போனது, வேகத்தடைகள்லாம் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா பாருங்க, அந்த மோடு மாரி இருக்கு. வயல் வரப்பா இருந்தாலும் அந்த மோடுகள்லாம் அப்பப்போ இருக்கும், அதெல்லாம் பார்த்து போகணும். அப்படி இல்லைன்னா அப்படிதான் பறக்கணும். சிரிக்கல பாவிகளா, வேடிக்கை பார்க்க வந்தது தப்பாடா, இப்படி போட்டு விளாசிடுங்க பாவம் அவர் ஓடிக்க. சிரிக்க கூடாது சிரிக்க கூடாது. சிரிக்கல பிரேக் பிடிக்கிறதாலும் பார்த்து போகணும் சைக்கிளில், இல்லைன்னா அப்படிதான் மோதணும். மழைக்காலங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கடைசி பாலாக இருக்கும் போல ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் அந்த நிலைமையாக இருக்கும் போல, அதான் இந்த அளவுக்கு கேப்டன் காண்டாக்டர். சிங்கத்தை சாச்சிட்டீங்களேப்பா, இதனாலும் இதில் வந்து நான் சிரிக்கல. இந்த ஓ நோ 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 அந்த இது போட்டு வந்தாலே எதுவுமே சிரிப்பாக இருக்க முடியுது. என்னடா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு நீங்க சிரிச்சிங்களா? இதுக்கு ஆமாண்டா, சேரே உடஞ்சிருச்சு. டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்கும் போது இது போல பைத்தியங்களா என்னென்னமோ வேலைப்பாடுகள் நடத்திட்டு இருந்துச்சு. மக்கி போன சேர்ல பண்ணா அப்படிதான் நடக்கும், பட் சிரிப்பு வரல பெருசா.
நான் ஜெயிச்சிட்டேன் கண்ட்ரோலாதான் இருந்தேன். இல்ல அது வந்து காமெடியா இல்ல, அது பெருசா இருந்தாலும் சரி, நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஸ்லைடா சிரிச்சு காமிச்சு அவ்வளவுதான் தவிர, ஏன்னா வருத்தப்படுவீங்க அதுக்காக தான். ஸோ ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோஸ் பார்த்து நீங்க எதுல வந்து அதிகமா சிரிச்சீங்க, எது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்ப்போம். முடிஞ்சிட்டுல சீக்கிரமா, ஜாலியா இருக்கு இது.